ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் டேக் பண்ணோம் ஸோ இனி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் 10,000 ருபீஸ் ஸோ நிறைய பேர் விரும்பி கேட்டுள்ள ஒரு கண்டென்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சு ஃபோன் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அஞ்சு ஃபோனுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ ஸ்டேடாக வீடியோவில் பண்ணலாம்
ரெட்மி எயிட்டுக்கும் ரெட்மி எயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஃபிங்கர் பிரிண்ட் ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, அதில் கிளாஸ்டிக் ஃபினிஷுக்கு கிளாஸ்டிக் ஃபினிஷ் கிடையாது, ரெண்டுமே இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. அதுபோல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபோனுமே இப்போ பார்த்தோம்ல ரெண்டு ஃபோன், அந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 Plus ஃபோன் கொடுத்துருவாங்க. ஆனால் ரெட்மி எயிட் எடியூவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு நம்மளுக்கு வந்து 13 Plus 2 கொடுத்துருக்காங்க. பதிமூணு மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, ரெண்டு மெகாபிக்சல் வந்து வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வைட் இப்போ வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அது வந்து 8000 கிட்டக்கே நமக்கு வந்து வந்துருது இந்த ஃபோனுக்கு. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தாங்க, பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் தான் சொல்லியிருக்கேன். இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 6168 அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசர் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 650 ப்ராசர் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.52 inches நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துச்சு. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 megapixel கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கேமரா தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, டைப் சி போர்ட் தான். ஆனால் பாக்ஸ் வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக தான் வாங்கினா வேணா 500 போட்டு வாங்கி பார்த்தோம் அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப அடிச்சு பேசு. ஸோ நம்ம ரெட்மி 8 பார்த்தோம் இல்லையா, அதுலேயுமே நமக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சர் வந்து வந்துருது. அதாவது நம்மளுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் வந்து வந்துடும். ரெட்மி 8 எடிட்லேயுமே நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் வந்து வந்துருது. ஸோ அது வந்து சூப்பரான விஷயம் தான். என்னன்னா கிளாஸ்டிக் ஃபினிஷ் கிடையாது கிடையாது வந்து. ஸோ ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். இன்னும் ரெட்மி 8 வந்து கிளாஸ்டிக்னு செஞ்சிருப்பாங்க. பிளாஸ்டிக்கையும் கிளாஸையும் வந்து கிளாஸ்டிக்னு சொல்லி ஒன்று செஞ்சிருப்பாங்க. அதான் வந்து ஆனால் கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதில் வந்து அப்கிரேடாக இருக்குது. அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரேட்டிங்கை நான் வந்து கொடுப்பேன். பிக் தம்ஸ் அப் ரெட்மி 8. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மஞ்சப்பட்டிக்காரன்ட்டே போவோமே. மஞ்சப்பட்டிக்காரன்ட்டே என்ன கேட்போம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபோன், அதாவது ரியல்மி நாசோ 10A. ரியல்மி நாசோ 10A தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரியல்மி நாசோ 10A பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பெக் வச்ச ஃபோன்னா 10,000 ரூபாய்க்குள்ளே 4 கேமரா வச்சிருக்கு. அந்த 4 கேமரா சாரி 2 கேமரா அதில் வச்சிருக்கு. இந்த 2 கேமரா வந்து பார்த்திங்கன்னா அதே 12 Plus 2 தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நமக்கு வந்து வருது. ஸோ சூப்பரான ஒரு ஃபோன் தான். 9,499 வந்து வித்துட்டு இருக்காங்க என்னோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 நம்ம ஃபோன் நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது 6.52 inches நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவும் நமக்கு வந்து 5 megapixel கொடுத்துருக்காங்க. தென் ஃபிங்கர் பிரிண்ட்டும் நமக்கு வந்து கரெக்டாக கிரியேட் ஆகும். டைப் சி போர்ட் சார் டைப் சி போர்ட் கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. தென் என்ன ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக்னிலோ G17 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி சித்திரோ அதே ப்ராசர் தான், பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃபினிஷ் கிடையாது, வெறும் சாதா பேக் தான். இந்த மாதிரி நமக்கு வந்து சாதா அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் தான் நமக்கு வந்து வரும். கிளாஸிங்காக வந்து வராது. ஸோ தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது ரெட்மி 9 Prime. இந்த ஃபோனை பற்றி நம்ம ரிவ்யூ போட்டாச்சுங்க. கடைசி இருக்கிறதே ஃபஸ்ட் இருக்கிறது மிடில் இருக்கிறதே நம்ம வந்து ரிவ்யூ போட்டாச்சு. மூணு தேதி ரிவ்யூ போட்டாச்சு. ரியல்மி நாசோ 10A மேபி வரத்துக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு லைட்டாக வந்து. ஆனால் ரெட்மி 8 கண்டிப்பாக பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ ஃபோனை ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெட்மி 9 Prime ஒரு ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். இந்த ரெட்மி 9 Prime ஃபோனில் இல்லாத ஃபீச்சரே கிடையாதுங்க. 10,000 ரூபாய் உள்ள எல்லா ஃபீச்சரும் கவர் பண்ணி போடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நல்ல ஸ்பெக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்மி 9 Prime தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 10,000 ரூபாய் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெக் வச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து இந்த ஏன்னா வந்து எடுத்தது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தான். நான் சொன்னேன் நம்மளும் நீனாலும் ஒரே மாடலில் ஒரே மாதிரி எடுப்போம், 2 மாதம் கழிச்சு ரெட்மி 9 Prime விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவன் கேட்காம போய் இந்த ரியல்மி சீட்டில் எடுத்தான். ஆனால் நான் வந்து ஒரு தரமான ஒரு எடிட்டி கொடுத்தேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 10,000 ருபீஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரெட்மி 9 Prime என்னென்ன ஸ்பெக் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா என்னென்னு கேட்டிங்கன்னா 12 Plus 8 Plus 4 Plus 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா 12 Megapixel மைன் கேமரா, 8 Megapixel வைட் ஆங்கிள், 5 Megapixel டெப்த்து, 2 Megapixel மேக்ரோ கொடுத்துருக்காங்க. சாரி 2 Megapixel மேக்ரோ கொடுத்துருக்காங்க. கடைசி வந்து தப்பாக சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப பெருசாக போகுது லிஸ்ட் வந்து. போதும் போது லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. என்ன அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா கிளாஸ்டிக் பேக் கிடையாது. நமக்கு வந்து ஒரு ரக்கர்டு பேக் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரிப்பு நல்லாயிருக்கும். இது நமக்கு வந்து இன்னும் ஒரு பெஸ்ட் தான். ஸோ ரியல்மி சீரியல் நமக்கு கிரிப்பு நல்லாயிருக்கும். ரெட்மி 8A வந்து அந்தளவுக்கு சொல்ல முடியாது. என்ன அவங்க வந்து கொஞ்சம் டிசைன் டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க. தென் ரியல்மி நாசோ 10A வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரக்கர்டு பேக் தான். ஸோ இதான் நான் எனக்கு தான் ஃபீச்சர்ஸ் தான் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து எல்லாமே தருவோம். ஸோ அதான் வந்து எடுத்துக்கலாம். சரி என்ன கேட்டிங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ஒரு பெஸ்ட்டாக நம்ம பண்ணா இருக்குதான். என்ன அப்படின்னா ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 Megapixel செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க 4 Megapixel 3 Megapixel 4 Megapixel 5 Megapixel வந்து இது எப்போயோ அடிச்சுட்டு 8 Megapixel போயிச்சு. இப்போ இதே இந்த லோ பட்ஜெட்லேயே நம்ம வந்து 12 Plus 2 Plus 1 ஷார்ட் கொடுக்குறாங்க. 2 Megapixel ஒரு மெமரி கார்டு வந்து ரெண்டு சிம்மு நம்ம ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும் மெகாபிக்சல் போட்டு.
ஸோ ரெண்டு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு நம்மளால போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா மீடியாடெக்கிலேயோ G80 ப்ராசர் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராசர் Adreno 618 அப்படிங்கிற அந்த ஒரு ஜிபி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் காலிங்கோல்லா கிளாஸ் 4 ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு 3 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. TVS பாக்ஸ் குள்ளரே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா டைப் சி போர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 12 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வேணால் தனியாக வாங்கிக்கோங்க, போய் பொருளாக அடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியாச்சுங்க. 6.53 இன்ச் டிஸ்பிளே, என்ன 1 இன்ச் கூட வந்துருச்சு பிரத்து வந்து. நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு வந்து இது வந்துருக்குங்க இந்த ஃபோன். நமக்கு வந்து 6.53 இன்ச்னா ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ரியல்மி சிக்ஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கிடையாது, ஆனால் வர ரேமிங்கே அடிச்சிட்டேன். இப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுக்குறது இவங்க மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபோனுனே நானும் சொல்லுவேன். இது வந்து இன்ஃப்ராடெக்ட் சென்சரும் வந்துடுது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வாட்டர் டாப்லெட் ஆர்ச்சோட நமக்கு வந்து வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெக்கோட வந்துட்டு கீழே நமக்கு வந்து ஒரு குட்டி குட்டி சின்னதாக இருக்குது. இப்போ அந்த சார்ஜிங்கில் இருக்குங்கனால என்னால் எடுக்க முடியல. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபோனில் நம்ம வந்து கொடுத்துருக்க ஓஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10, நம்ம ரியல் ரெட்மி யூஐயில் MIUI 11 மேலே ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 2 ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து MIUI 12.1 நான் வந்து படிக்கேன். ஸோ அதனால் வந்து ரியல்மி இன்மெடிக் வரும்போது அந்த ரெட்மி 12.1 தான் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் சொல்லிட்டு வந்து. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெக், 110,000 ருபீஸ் நமக்கு ஒரு சூப்பரான ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன் வந்து. இந்த ஃபோன் எவ்வளோ எல்லாம் கேட்டு இருக்கீங்க அவர் சொல்றது அப்படியே ஏர்லாக்காய் எப்படி நின்றுடுச்சு. ஒரு சில பேர் வந்து நான் இன்ஸ்டாவில் லைவ் போயிருந்தப்ப நான் வந்து சார் இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போட்டிருந்தப்ப நான் வந்து இங்கேருந்து இதாக ஸ்டோரி போட்டிருந்தேன்னா நான் வந்து ஸோ ப்ளூ பஸ் வந்து போட்டிருந்தேன். என்ன அப்புறம் புது ஃபோன் சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் மஸ்ட் பி அரௌண்ட் 16,000 ருபீஸ் இது வந்து. ஸோ என்னோட செகண்ட் டிஃபனாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் கூட ஹுவாவே H9N. ஸோ ரிவ்யூ போடலாமா இங்கிறது யோசிச்சுட்டு கேனா கண்டிப்பாக ரிவ்யூ வந்துருங்க. ஸோ சேனல் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய டெக் அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சேனல் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவள் தான் வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப டீட்டெயிலாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ். பை சேனல் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன் லைக்கை போட்டு ஷேர் போட்டு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. இல்லை எக்ஸாம் லைக் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், செக் பண்ணுங்க. பை. இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த ஃபோன்லாம் நீங்கள் வந்து வாங்கி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எந்த ஃபோன் வாங்கி கமெண்ட் பண்ணுங்கள்.